வணக்கம் ராமாயணத்தினுடைய பாத்திரங்களில் கும்பகரனை பற்றி சொன்னபோது அதற்கு கிடைத்த வரவேற்பு உண்மையிலேயே எங்களை வியப்பில் ஆழ்த்தியது இன்னும் கூட குமரனை பற்றி நிறைய சொல்லியிருக்கலாமேன்னு சொன்னாங்க எல்லாரும் அதுக்குன்னு த குறையில்லை திரும்ப திரும்ப சொல்லுவோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன் நமக்கு வந்து அந்த அருளை தருவான்னு நம்ம நம்பலாம் அதனால் அதற்குள்ளே வரக்கூடிய பாத்திரங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இன்றைக்கு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காப்பியம் அப்படின்னா அதனுடைய தலைமை பாத்திரங்கள் துணை பாத்திரங்கள் மூலக்கதை கிளைக்கதை என்று அதை பிரிச்சுக்கிட்டே போகலாம் தலைமை பாத்திரங்கள்னு வர்றபோது அதாவது நேர்மறை பாத்திரங்கள் எதிர்நிலை பாத்திரங்கள் அதாவது ஹீரோ வில்லன் அப்படி சொல்கிறோம் இல்லையா இப்போ ராமாயணத்தை எடுத்துக்கிட்டால் ராமன் அதே போல் சீதா பிராட்டி அனுமன் இலக்குவன் பரதன் இவர்களெல்லாம் தலைமை பாத்திரங்களில் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ராமனுடைய கூட இருக்கிறதுனால இன்னும் முக்கியமான ஒரு எதிர்நிலை பாத்திரம் யாருன்னு பார்த்தா நம்ம கும்பகரண பார்த்தோம் அந்த கும்பகரணனுடைய அண்ணன் ராவணன் ராவணனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எல்லாரும் சொன்ன மாதிரி அஞ்சு நிமிஷத்தில் சொல்கிறீங்க சரியாக விஷயங்கள் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ராமனை பற்றி பேசுவதைப் போலவே ராவணனை பற்றியும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது உடனே அவன் ஆரியனா அல்லது அவன் வந்து திராவிடனா அவன் தமிழனா இந்த மாதிரியான ஒரு விவாத பொருளுக்கு நான் உள்ளே போகலை கம்பன் கூறியிருக்கக்கூடிய ராவணன் பற்றிய செய்திகளைத்தான் நான் சொல்ல போகிறேன் அது மட்டுமல்லாமல் ராவணனுடைய பெருமையை பற்றி சொல்லப்பட்ட நல்ல நூல்களை பற்றி நாம் பேச இருக்கிறோம் குறிப்பாக ஆசா ஞான சம்பந்தன் என்கின்ற தமிழ் பேரறிஞர் அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு வாய்ப்பு எனக்கு உண்டு அவருடைய கடைசி காலத்தில் நானும் அவரும் மேடையில் பேசுகிறப்ப இருக்கிறப்ப அவர் வாங்க பேராண்டி அப்படின்னு என்னை கூப்பிடுவார் ஏன்னா என் பேர் ஞானசம்பந்தனால் பேரை தாங்கியிருப்பவன் ஆனான் அதனால பேராண்டி அப்படிம்பார் ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள் எழுதிய ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அபூர்வமான செய்திகள் தெரியும் இன்னும் ஞா மாணிக்க வாசகன் என்பவர் வந்து நாரணன் விளையாட்டுன்னு ராமாயணத்தை முழுவதும் எழுதியிருக்கிறாரு ராவணனை பற்றியும் தனியாக ஒரு பகுதி எழுதியிருக்கிறார் இன்னும் பல அறிஞர்கள் ராவணனை பற்றி எழுதியிருக்கிறாங்க தனியாக சொல்றதா இருந்தால் புலவர் குழந்தை அவர்கள் ராவண காவியம்னு எழுதியிருக்கிறாரு ஆனால் அவர் வந்து அதை வேறொரு பார்வையில் எழுதியிருக்கிறார் ராவணனை தலைவனாக்கி எழுதியிருக்கிறார் அது அவருடைய சுய விருப்பத்தை பொறுத்தது இங்கே நம்ம கம்பனை பற்றி சொல்கிறதுனால ராவணனுடைய புகழ் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் ராவணன் எங்கு நமக்கு காட்டப்படுகிறான் அப்படின்னு பார்த்தா ஆறு காண்டங்களை உடையது ராமாயணம் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிக்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் ஆறு பகுதிகள் உடையது இதில் ஆரண்ய காண்டத்தில் தான் காட்டுக்கு போகிறாங்க காட்டில் தான் சூர்பநகை வர்றா பிறகு ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போகிறப்ப நமக்கு ராவணன் காட்டப்படுறாள் அதுக்கு முன்பாக ராவணனுடைய சபையை பற்றி காட்டுகிற போது நமக்கு பெரும் பெருமிதம் ஏற்படுகிறது அவன் எத்தகைய வித்தகன் அதை யோசிச்சு பாருங்க வீணை கொடியுடைய வேந்தன் அகத்தியரோடு வீணையோடு வீணை போட்டியில் போட்டி போட்டு வென்றவன் வென்றவன் சொல்கிறத காட்டிலும் இப்போ ஜெயிச்சவர் அகத்தியரும் படத்தில் காட்டுவாங்க அதே போல முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் உடையவன் குபேரன் இவனுடைய சகோதரன் பிரம்மாவினுடைய பேரன் இத்தகைய பெருமையை உடையவன் மிகுந்த பக்தி கொண்டவன் ராவணேஸ்வரன் என்ற பட்டத்தை வேறு யாரும் பெற்றதில்லை ஈஸ்வரன்கிற பட்டம் இவனுக்கு உண்டு ராவணேஸ்வரன் என்ற பட்டம் இத்தகைய பட்டத்தை பெற்றவன் இவனுடைய இலங்கை மாநகரம் எத்தகைய தன்மை வாய்ந்தது என்றால் அதோட இடத்துல ரொம்ப அழகாக சொல்லுவாருங்க கம்பர் அனுமன் இலங்கையை பார்த்து வியந்து நின்று அந்த ஊரை சுற்றி வர்றான் இரவில் அந்த ஊரில் பைத்தியங்கள்லாம் தூங்குதாங்க பித்தரும் உறங்கினார் அப்படிங்கிறார் பைத்தியம் தூங்காதுங்கிறது நமக்கு தெரியும் அப்போ பைத்தியம் கூட தூங்குற அளவுக்கு அங்கே அந்த அதனுடைய தன்மை இருக்குது அந்த ஊர் அந்த நாட்டை அப்படி ஆடுறான் நல்ல கலைஞன் நல்ல வீரன் நல்ல சிவபக்தன் சிவபக்தன்ங்கிறதுக்கு என்ன அடையாளம்னு கேட்குறீங்களா திருஞான சம்பந்த பெருமானுடைய மூவாயிரம் பதிகங்கள் தேவார பதிகங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது அவர் எவ்வளோ பாடினாரோ தெரியல அது எல்லாவற்றிலும் ஒரு பாடல் வைப்பு முறை உண்டு மெத்தடாலஜின்னு நம்ம சொல்லுவோம் எப்படி பார்த்திங்கன்னா பத்து பாட்டு பதினோரு பாட்டு வச்சுக்கங்களேன் அதில் எட்டாவது பாடல் முழுவதுமே தேவார பதிகங்களில் ராவணனுடைய புகழ் சொல்லப்பட்டிருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பாருங்க ஒன்பதாவது பாடலில் அடிமுடி தேடிய பாடலும் பத்தாவது பாடலில் வேத மறுப்பு மதங்களான சமண பௌத்தங்களை குறித்த கருத்துமாக திருஞான சம்பந்தர் பாடியிருப்பார் அப்படி என்றால் சிவபக்தனாகிய ராவணனுடைய புகழை திருஞான சம்பந்தர் பாடுகிறார் என்றால் அவன் வெறும் காமத்தால் வீழ்ந்தவன் என்று மாத்திரம் வைத்து கொள்ள முடியுமா காமத்தால் வீழ்ந்தவன் என்பது உண்மை ஆனால் அவன் ஒரு எளிய பாத்திரம் அன்று ட்ராஜிக் ஹீரோ அப்படிம்பாங்க ஒரு அவலக்கதாநாயகன் என்று சொல்லுவோம் அவனுடைய கடைசி நேரத்தில் கூட அவன் என்ன பண்ணான் தெரியுமா ராமனை பார்த்தபோது நான் நாசம் வந்து உற்ற காலை நல்லதொரு பகையை பெற்றேன் அப்படின்னா நான் அழியப் போகிறது உண்மை நான் சரியான எதிரி கிடச்சிருக்கான் அப்படின்னா எதிரி கிடைக்கிறது சாதாரண இல்லைங்க நண்பன் எவ்வளோ வேணாலும் கிடைக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் எதிரியாக இருக்க தகுதி கிடையாது அவன் சொல்கிறான் எனக்கு சரியான ஒரு எதிரி கிடச்சிருக்கான்னு சொன்னால் அந்த மரணத்தின் போது கூட அப்படிப்பட்ட ஒரு தன்மையை உடையவனாக இருக்கிறான் என்றால் அத்தகைய பெருமை மிகுந்த ராவணனுடைய எல்லாம் அவனுடைய வீழ்ச்சியையும் நாம் சொல்ல இருக்கின்றோம் சரி அவனுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அவனுடைய உண்மையான பேர் என்னென்னா தசக்ரீவனா அதாவது பத்து தலைகளை உடையவன் பத்து தலைக்காரன அவன் பத்து தலை ராவணனை ஒத்த தலை ராமம் கொண்டா மொத்தத்தில் வீர வேணும் சுடலமாடா அப்படின்னு ஒரு பாட்டை கூட நம்ம கேட்டிருக்கோம் இப்போ எழுதியிருக்கிறத பார்க்குறோம் சரி ராவணன்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா அழுகின்றவன் அர்த்தமாக இதுவே நமக்கு ஆச்சரியத்தை தருது அழுகின்றவன் ஒரு பேர் கிடைக்குமா அது எப்போ கிடச்சதுன்னு பார்த்தா அதுக்கு நம்ம உள்ள கதைக்குள்ளே போகணும் இப்போ நான் ராவணன் பற்றி பேசுவதற்கு ரெண்டு நூல்களை எடுத்திருக்கிறேன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்த ஆசா ஞானசுமந்தன் அவர்கள் எழுதிய ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும் அதே போல் ராவணனை சந்திப்போம் தற்போது நம்மடியே வாழ்ந்து வருகின்ற பேரறிஞர் தே ஞானசுமந்தன் அவர்கள் கம்பன் கழகத்தில் பேசிய பேச்சு நூலாக வந்திருக்கிறது இந்த ரெண்டு தான் நம்ம வச்சுட்டு பார்க்குறோம் இதில் ராவணனுடைய பெருமைகளை சொல்கிறதா இருந்தால் எப்படி அப்படின்னு பார்த்தா அவனுடைய தாயார் கைகேசி அவன் என்ன பண்ணாலாம் தன்னுடைய மகனை கூப்பிட்டு உன்னுடைய அண்ணனாகிய குபேரன் எவ்வளோ செல்வங்களை பெற்றிருக்கிறான் பார்த்தாயா ஆமாம்மா நான் உடனே போய் படையெடுத்து அவடைய நகரத்தை அழித்து அங்கே இருக்கெல்லாம் கொண்டு வந்துடுறேன் அப்படி செய்யாத நீ அவனடைந்த புகழையும் அவனடைந்த செல்வத்தையும் பெற வேண்டுமென்றால் நீ தவம் செய் என்று அவனை வழிப்படுத்தியவள் அவள் தாய் கைகசி தானா எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்க உடனே போய் தவம் செய்ய போகிறான் அப்படி தவம் செய்ய போகிறப்ப அவன் தம்பியும் கூட்டு போகிறான் யார் கும்பரனையும் கூப்பிட்டு போகிறான் அவனும் தவம் பண்ணுறான் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் நல்லா நினை வைத்துக் கொள்ளுங்கள் வரம்பெற்ற அசுரர்கள் முழுவதும் தவம் செய்தார்கள் தவம் இல்லாமல் எதையும் ஒன்றை பெற முடியாது முயற்சின்னு கூட வச்சுக்கோங்களேன் தவம் என்பது முயற்சின்னு கூட வைங்க முயற்சி இல்லாதவர்களால் முயற்சி பெற முடியாது சரி இப்படி அவன் தவம் பண்ண போது யார் தவம் பண்ணான் தன்னுடைய பாட்டனாகிய பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணான் அப்படி அவன் தவம் பண்ணிய போதுதான் அவனுக்கு பெருவரங்கள் கிடைத்தன பிறகு சிவபெருமானை நோக்கியும் அவன் ஒரு பாடல் பாடுனா அந்த கதையை பின்னாடி பார்க்க இருக்கிறோம் அப்போ இந்த அவரும் என்ன பண்ணார்னா அவனுக்கு ஒரு வாழ் கொடுத்தார் அந்த சிவ சங்கரன் கொடுத்த வாளும் சொல்வார்ல அந்த வாழ் கொடுத்தார் இதெல்லாம் அவன் பெற்றுக்கொண்டார் பெருமையுடைய நாக திகழ்ந்தான் அதுவும் முக்கோடி வாழ்னாலும் முயன்றுடைய பெருந்தவம் உடையவன் சொன்னால் சாதாரணமாக யாராலையும் வெல்லப்பட முடியாத ஒரு தன்மை ஆனால் அவன் ஒன்றே ஒன்றை மறந்துட்டானா என்ன அப்படின்னா மனிதர்களால் நான் கொல்லப்படக்கூடாது என்கின்ற வரத்தை அவன் கேட்க மறந்துட்டான் சரி அது இருக்கட்டும் இப்போ வரம் பெற்றுக்கொண்டான் தவம் செய்தான் நாடு கிடைத்தது நாடு எப்படிப்பட்ட நாடாக அமைந்திருந்தது இப்போ மந்திரவாதியினுடைய குகை காட்டுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் திரைப்படத்தில் உடனே அந்த இடத்த ஒரு பயங்கரமான இருள் இடமாகவும் அதற்கான இசையோடையும் காட்டுவாங்க வில்லன் அடிக்கிற காட்ட போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு புறாவை ஒரு பருந்து தூக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு ஓவியம் இருக்கும் இப்படிலாம் காமிச்சா வில்லன் அர்த்தம் ஆனால் ராவணனை வந்து கம்பன் அப்படி காட்டவே இல்லைங்க எப்படி நாட்டுப்படலம் நகரப்படலம்னு சொல்லிட்டு அயோத்தி மாநகரத்தை வர்ணிக்கிறாரோ சற்றும் குறையாமல் இலங்கையை வர்ணிக்கிறார் இரவி வெல்க நின்று மிக்கின்ற இயற்கைய என்றால் நரகமோக்குமால் நன்னெடும் துறக்கம் இந்நகருக்கு சீதையை தேடி செல்கின்ற அனுமன் வாயிலாகத்தான் நமக்கு அந்த நகரம் காட்டப்படுகிறது அதுவும் அந்த நகரம் எப்படிப்பட்டது தேடு படலம் இந்த ப ஒரு படலமே வைக்கிறாருங்க அது எப்படி இருந்தது என்றால் அங்கிருந்த சுவர்களுடைய உயரம் என்ன அதில் சூரியன் தாண்டி போகமாட்டானாம் பயத்தினால அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அனுமன் சொல்கிறான் அவனால் முடியாதனால அவனால் போக முடியல அவ்வளோ உயரம் ஏறி இப்படி போக முடியும் அப்படிங்கிறான் அப்போ எவ்வளோ உயரமான மதில்கள் பாருங்கள் இப்போ இதை நம்ம சொன்ன உடனே இவ்வளோலாம் பெரிய இது கட்ட முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம் லார்ட் ஆஃப் ரீங்ஸ்ன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் கிராஃபிக்ஸ்லேயே காட்டியிருப்பான் மலை உச்சியில் பிரம்மாண்டமான ஒரு கோட்டையும் பார்த்து அந்த கோட்டையை பார்த்தாலும் நம்ம வியந்து போவோம் அப்படியான கோட்டைகள் இருந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம்னா இங்கேயும் அந்த கற்பனையில் காட்டுறாங்க அடுத்ததான் என்ன அந்த அங்கிருந்து அகழி அதாவது கடலை தாண்டிய அனுமன் அந்த அகழியை பார்த்து அயர்ந்து போய் நின்றுட்டானான் அழையப்பா இந்த அகழியை நான் எப்படி தாண்ட முடியும் சரி இந்த அகழியை தாண்டிட்டா இந்த வாசல் நின்று கொண்டிருக்கார்களே இந்த கிங்கரர்கள் போல் எம கிங்கரர்கள் போல இவர்களை தாண்டி எப்படி போக முடியும் இந்த இடத்துல தான் ஒரு பாட்டு சொல்கிறார் அவர்கள் கைகளில் எத்தனை ஆயுதங்களை வைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறான் கல்லவினை வெவ்வெளி கையும் முள்ளியிரும் வாழுமுறை முன்னமுறை நின்றார் சரி அடுத்து உள்ளே போயிட்டான் மாளிகையுடைய அழகு என்ன தேர் பூராமே மரகதக்கல்ல செஞ்சிருக்குதுங்க மரகதத்திலே செய்யப்பட்ட தேர்கள்ங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் முழுக்க சரி இவன் கெட்டவனாகவோ அரக்கனாகவோ இருந்துக்கிறா இருக்கிறான் என்றால் ஊர் மக்கள் வந்து என்ன இவனுக்கு அஞ்சி அடிமையாக இருந்திருக்க வேண்டுமே இல்லை இல்லை அங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நாட்டியம் நடக்குதான் ஒரு பக்கம் பாடல் நடக்குதான் இன்னொரு பக்கம் எல்லோரும் மகிழ்ந்து ஆடுனர் பாடுனர் அல்லால் வேறு யாரையும் கழிக்கின்றாரன்றி வேறு யாரையும் காணேன் ஒரு பாடலில் சொல்கிறார் பழிக்கு மாளிகை தளந்தொரும் இடந்தொரும் பசுந்தேன் துளிக்கும் கற்பகத் தன்னரும் சோலைகள் தோறும் அழிக்கும் தேரலுண்டு ஆடுனர் பாடுனராகி கழிக்கின்றார் அல்லால் கவல்கின்றார் காணேன் நமக்கே வியப்பாக இருக்குது சரி அதுக்கு மேலே என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஊரில் நிம்மதியாக படுத்துங்கணும்னா என்ன வேணும் அங்கே உணவு இருக்கணும் உடை இருக்கணும் பாதுகாப்பு இருக்கணும் உணவு உடை இருப்பிடம் பாதுகாப்பு இவையெல்லாம் இருக்கணும் அரண் எப்படி அமைஞ்சிருக்கணுங்கிறதுக்கு திருவள்ளூர் ஒரு குரல் சொல்கிறார் அதையும் நம்ம பார்க்குறோம் உயர்வு அகலம் திண்மை அருமை இன்னான்கின் அமைவு அரண் என்று நூல் அப்போ இங்கே எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க கழிக்கின்றாரின்றி ஒருவரையும் கவர்கின்றார் யாரையும் காணோம் எல்லாத்தையும் தாண்டி பித்தரும் உறங்கினார்னு ஒரு வார்த்தையும் சொல்கிறாருன்னு சொல்லிட்டா அப்போ பாருங்கள் சரி அங்கேருந்து பெண்மணிகள் என்ன புற அரக்கிமார்கள் மாதிரியாக இருந்தாங்க தேவகண்ணியர்கள் போல இருந்தார்களாம் அப்போ அந்த நாட்டில் பசி இல்லை பகை இல்லை பிணி இல்லை அழகு மட்டுமே இருந்தது பெண்கள் எல்லோரும் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால்னு சொல்லி மாணிக்கவாசியர் சொல்வதைப் போல எங்கு நோக்கினும் அழகு இருந்தது வலம் வந்த மடவார்கள் நடமாடும் முழுவதும் மலையின்றி சிலமந்தி அளமந்தி மரமேர் முயல் பார்க்கும் திருவையாறுன்னு திருஞானசம்பந்தர் திருவையாற்று பதியத்தில் சொல்லுதைப் போல் இவ்வளவு அழகான நகரமாக இருந்தது நகரம் அழகு மகளிர் அழகு உள்ளவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால் அவன் தீயவனாக இருப்பானா அவடுத்துல தீய குணங்கள் இருக்குமா என்றெல்லாம் நமக்கு தோன்றுகிறது இத்தனை பெருமையோடு ராவணனை நமக்கு அறிமுகம் செய்கின்றார் கம்பர் என்று சொன்னால் அவருடைய பெரிய சிறப்பு என்ன இவன் பெருமையுடையவன் தான் ஆனால் சிறுமையான குணம் ஒன்றின் காரணமாக இவன் பெற்றதெல்லாம் இழந்து போகுமாறு ஆயிற்று என்பதை காட்ட இருக்கின்றார் இப்போ ராவணனுடைய நகரத்துக்குள்ளே வந்துட்டோம் இனிமேல் ராவணனுடைய குணநலன்களையும் மற்றவற்றையும் பார்க்க போகிறோம் அவன் சாதாரண ஆள் இல்லைங்க அவன் வச்சிருக்கக்கூடிய வீணையே அவ்வளோ பிரம்மாண்டமான ராட்சச வீணையை காட்டுவாங்க அவன் வீணை கொடியுடைய வேந்தான் மட்டுமில்லை வீணையில் வல்லவனாக இருந்தான் இசைப்பிரியன் கலைப்பிரியன் எல்லா வகையான செய்திகளிலும் அவனுக்கு ஈடுபாடு இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் சரி ராவணனுடைய இவ்வளோ பெரிய புகழை பார்த்துட்டோம் இப்படிப்பட்ட ராவணன் ஏன் வீழ்ந்தான் அது ஒரு கேள்வி கேட்குறோம் இல்லையா சரி அதையும் தொடர்ந்து பார்ப்போம் நண்டு சிப்பி வேகதலின் நாசமுருங்காலத்து கொண்ட கருவே அதனை அழிக்கும் பாட்டு மாத்திரம் சொல்லியிருக்கேன் போதம் தனம் கல்வி போன்றவரும் காலத்தை எல் மாதல் மேல் வைத்த மனம் அப்படின்னு இந்த பாடல் வரும் ராவனுடைய நிறைகள் என்று பார்த்தால் அவனிடத்தில் குறைகள் இல்லாமல் இல்லை குறைகள் இருந்தன முதல்ல நிறைய பார்ப்போம் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படிதான் திருக்குறள் முதல்ல குணத்தை தான் சொல்கிறார் அதனால் ராவணனுடைய குணங்கள் என்ன அப்படின்னா அவன் தவத்தால் முயன்று வரம் பெற்றவன் பார்த்தோம் சரி வரம் வரம்பெற்றான்னு மட்டும் சொன்னால் பத்தாது இப்போ நீங்கள் ஆறு காண்டத்தை உடைய கம்பராமாயணத்தில் அதை பதிப்பிக்கிற போது அண்ணாமலை பல்கலை பல பதிப்பில் பழைய பதிப்பு இப்போ புதுசாகவும் போட்டிருக்காங்க முதல் ஐந்து காண்டங்கள் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் இது அஞ்சு சேர்ந்தது ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்க இதில் காண்டம் ரெண்டு பகுதி ஆனால் காண்டம் மட்டும் ஆறு பகுதிகளை கொண்டது யுத்தகாண்டம் தனியாக ஆறு பகுதி இருக்குது அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருந்த அதாவது பாதிக்கு மேலே ராமாயணத்தில் யுத்த செய்திகள் தான் சொல்லப்படுது சரி அந்த யுத்தத்திற்கு காரணமாக இருந்தவன் யார் என்றால் அதனுடைய தலைவனாகிய ராவணன் அவன் வரம்பற்றான் அவனுடைய நாடு அழகாக இருந்தது எல்லாம் பார்த்துட்டோம் அவனுடைய சபை எப்படி இருந்தது அதுதான் ரொம்ப அழகு அவனுடைய அவன் எப்படிப்பட்டவன் குணம் உள்ளவன் அப்படிங்கிறத ரொம்ப வியப்போடு கம்பர் சொல்கிறார் வழக்கமாக ஊடற்காலத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய புலவி ஊடல் இவற்றில் ஆடவர் பணிந்து போதல் என்பது இயல்பாம் ஊழலில் தோற்றாரே வென்றார் அப்படிம்பார் இது பணிவது இயல்பு தான் அப்படிங்கிறாரு வள்ளுவர் தொல்காப்பியமும் அதை சொல்லுது ஆனால் ராவணனை பற்றி சொல்லுகிற போது அவன் ஊடற்காலத்தில் கூட மகளிரை பணியும் தன்மை இல்லாதவனா அதாவது என்ன தெரியுமா பெருமிதத்தோடு வாழ்கின்ற நான் யாருக்காகவும் எதற்காகவும் பணியமாட்டேன் என்பது இது அகந்தைன்னு நம்ம நினைக்கிறோம் இது பெருமிதம்னு அவனுடைய குணங்களில் ஒன்றாக காட்டுறாங்க அந்த பாடலை பாருங்களேன் புலியின் அதல் உடையானும் பொன்னாடை புனைந்தானும் பூவிலானும் நலியும் பலத்தார் அல்லார் தேவரின் இங்கு யாவர் இனி நாட்டலாவார் மெலியும் இடை தடிக்குமலை வேயிலந்தோல் சேயரிக்கன் என்று மாதர் வலியனடும் புலவீனும் வணங்காத மகுட நிறை வயங்க மன்னோ அடுத்து இவனுடைய அரசாட்சியை சொல்லி பார்க்குறப்ப நமக்கு இவனுடைய சபை எப்போ காட்டப்படுது இவனுடைய ஊரை பற்றி பார்த்தோம் இவனுடைய ஊரினுடைய வளம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம் அங்கே எந்த பக்கம் திரும்பினாலும் தேவர்கள் தான் பணி செய்து கொண்டே இருப்பார்களாம் வாயுவா நகரத்தை சுத்தப்படுத்துவாராம் வர்ணனா மழை பெய்து எல்லாம் கொடுப்பா இல்லையாம் சங்கநிதி பதுமநிதிகளாக தேவையானவற்றை கொண்டு வந்து கொடுக்குமா கற்பகத்தரு காமதேனு சிந்தாமணி போன்ற கேட்டவற்றை கொடுக்கின்ற எல்லாமே அந்த ஊர் முழுவதும் தெரிந்து கொண்டே இருந்ததா மக்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே இருந்ததா சரி அது தவிர இவன் வீணை வேந்தன் வேந்தன் இல்லாமல் வீணை இசையில் அகத்தியரோடு போட்டி போட்டவன் என்றதையும் நாம் பார்க்குறோம் சொற்பனகை நகை உள்ள வர்றா அப்படி உள்ளே வர்ற போது அந்த சபை எவ்வளவு கம்பீரமாக இருந்தது அப்படிங்கிறத நமக்கு காற்றார் சரி இந்த கம்பீரத்தோடு மட்டுமில்லாமல் அங்கு யார் யார் அமர்ந்திருந்தார்கள் அவனுடைய தோற்றம் எப்படி இருந்தது இதெல்லாம் நமக்கு அதன் மூலமாக தெரிகின்றது இது தவிர அவன் எப்படிப்பட்ட பக்தியுடையவனாக இருந்தான் என்றால் சிவபெருமானிடத்தில் அவன் வரம் பெற்றான் வாளினை பெற்றான் அதோடு மட்டுமில்லை எப்போதும் சிவபூசி செய்கிறனாக இருந்தான் அதற்கு என்ன ஆதாரம் என்றால் இவன் மட்டுமில்லை சிவபக்தன் இவனோடு போய் போரிட்ட வாலி குரங்கின தலைவனாகிய வாலி சுக்ரீவனுடைய மூத்தவன் உடன் பிறந்தவன் மூத்தவன் அவன் ராவணனை வாளினால் கட்டி இழுத்தான் அப்படிப்பட்ட வாலி கூட சிவபெருமானை வணங்குகின்ற தன்மையுடையவன் அப்படிங்கிறத திருஞான சம்பந்தர் குரங்காடுதுறை என்கின்ற ஊரில் பாடியிருக்கக்கூடிய தேவாரத்தில் அந்த பாடலை பதிவு செய்கிறார் ராவணனை வாளினால் கட்டி இழுத்த வாலி வணங்கிய புகழுடைய இஞ்சியும் மஞ்சளும் நிறைந்த குடங்கா குரங்காடுதுறைங்கிறார் இந்த பாடலை பாருங்களேன் நீளமா மணி நிறத்து அரக்கணை இருபது கரத்தொடு ஒழுக வாலினால் கட்டிய வாலியார் வழிபட மண்ணு கோயில் ஏலமோடு இலை லவங்கமே இஞ்சியே மஞ்சள் உந்தி ஆலியா வறுபுணல் வடகரை அடைகுரங்கு ஆடுதுறையே இதை தவிர போருக்கு புறப்படுறான் ராவணன் அப்படி அவன் போருக்கு புறப்படுறப்ப அந்த போருக்கு புறப்படுற அழகு அவ்வளோ அருமையாக இருக்குது ஏன்னா முதல் நாள் போருக்கு போகணும் இல்லையா அப்படி அவன் போருக்கு புறப்படுறப்ப தனக்கு எல்லா வரங்களையும் பிடித்த செவருமானை வணங்கி விட்டுத்தான் அவன் புறப்படுகின்றான் அப்படி புறப்படும் கூட அவன் வணங்குகின்ற அந்த காட்சியை கம்பர் மிக அழகாக எடுத்து காட்டுகிறான் இவன் வணக்கத்துக்குரியவன்தான் இவன் வணங்கத்தக்கவன்தான் இவனிடத்திலே பெருமைகள் எல்லாம் இருந்தன அதை காட்டிலும் பெருமிதமும் பக்தியும் இருந்தது இதோ இந்த பாடலை பாருங்கள் அவன் போருக்கு புறப்படும் முன்பு சிவருமானை வணங்குகின்ற அந்த காட்சி ஈசனை இமையா முக்கன் ஒருவனை இருமைக்கேற்ற பூசனை முறையான் செய்து திருமுறை புகன்றதானம் வீசினன் இயற்றி மற்றும் வேட்டன வேட்டோர்க்கெல்லாம் ஆசுர நல்கி ஒள்கா போர்த்தொழிற்கு அமைவது ஆனான் திரு ஞான தேவாரம் முழுவதிலும் எட்டாவது பாடல் ராவணனைத்தான் பாடியிருக்கிறார் என்பதை நமக்கு நாம் முன்னே பார்த்துருக்கிறோம் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்பத நீர் என்று மதுரையிலே திருநீற்று பதவியத்தை பாடிட்ட போது கூட ராவணன் மேலது நீர் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் எத்தனை அருமையாக அவனுடைய பக்தி வெளிப்படுகின்றது எனவே வளமை மிகுந்தவன் பெருமை மிகுந்தவன் பெருமிதை உடையவன் பக்தி என்று இவனிடத்தில் இருக்கின்ற நிறைகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் சரி இவனுடைய வீரம் எப்படிப்பட்ட வீரம் அதை பார்க்க வேண்டாமா யுத்தகாண்டம் முழுவதும் ராமனோடு செய்த போராக இருந்தாலும் அதற்கு முன்பாக அவன் தேவலோகத்தில் இந்திரனை வென்றிருக்கிறான் அக்னி தேவனை வாயுபா பகவானை அவனுடைய சகோதரனான குபேரனை என்று அத்தனை பேரையும் வென்றிருக்கிறான் இதெல்லாம் அவன் முன்னர் பெற்ற வெற்றிகள் பிறகு போர்க்களத்தில் ராமனோடு யுத்தம் செய்கின்ற போது அவனை எதிர்க்க முற்பட்ட யாரும் ராமனை தவிர நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ராமனை தவிர வேறு யாராலும் அவனை எதிர்க்க முடியவில்லை முதல் நாள் போர் தொடங்குகிறது அந்த முதல் நாள் போரில் சுக்ரீவன் படையினுடைய தலைவன் சுக்ரீவன் போருக்கு வருகிறான் ஏற்கனவே பாலம் கட்டி முடித்த பிறகு அங்கிருந்து பார்த்தபோது ராவணன் தன்னுடைய அரண்மனையில் மாடத்திலிருந்து பார்த்த காட்சியை பார்த்தவுடன் சதார் என்று ஆகாயத்தில் பறந்து சென்று அவனை தாக்கி அவனுடைய மணிமுடிகளெல்லாம் கொண்டு வந்து ராமனிடத்தில் சேர்த்தார் ராமன் அதை பாராட்டவில்லை நீ செய்து தவறு என்று கூறிவிட்டார் அந்த இடத்துல ஒரு போர் நிகழ்ந்தது ஆனால் அந்த மகடுகளை மட்டும் பறித்து கொண்டு வந்து வந்துவிட்டான் இங்கே முதல் நாள் யுத்தத்திலே இருவருக்கும் இடையே போர் ஏற்பட்டது ஆனால் ராவணனை வீழ்த்த முடியவில்லை சுக்ரீவனால் அடுத்து இலக்குவன் வருகின்றான் இலக்குவனுடைய ஆற்றல் நமக்கு தெரியும் அவன் வந்து உறங்காவில்லி என்கின்ற அளவுக்கு பதினான்கு ஆண்டு காலம் விழித்திருந்தவன் இமையான் ஆற்றமுடையவன் அத்தகைய பெருவீரன் உண்மை தொண்டன் சகோதர பாசத்தில் வெஞ்சியவன் எத்தனையோ பெருமைகளை உடையவன் அவன் செய்கின்ற அந்த போர் முறையை பார்த்து வியந்து நின்றான் இலங்கை வேந்தன் ஆனாலும் கூட அந்த போரில் இலக்குவனால் ராவணனை வெல்ல முடியவில்லை அவன் அனுப்புகின்ற அம்புகளையெல்லாம் சர்வசாதாரணமாக விளக்கி காட்டுகிறான் ராவணன் பிறகு தன்னுடைய கையில் இருந்த வேலினை வீச இலக்குவன் அந்த இடத்திலேயே சுருண்டு விழுகிறார் இலக்குவனை தூக்கலாம் என்று நினைக்கிற போது அனுமன் வந்து அந்த இடத்தில் இலக்குவனை தன்னுடைய தோல் கொண்டு சென்று விடுகிறான் சுக்ரீவனால் ராவணனோடு போர் செய்ய இயலவில்லை இலக்குவனும் போரிட்டு வெல்ல முடியவில்லை மூன்றாவதாக ஒரு காட்சி அற்புதமாக இருக்கும் இலக்குவனை விட்டுவிட்டு வந்த அனுமன் ராவணனோடு நேருக்கு நேர் மோத வருகிறான் அப்போது இரண்டு பேருக்குள் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது எப்படி சரி நான் என்னுடைய இருபது கைகளாலும் உன்னை உன்னுடைய மார்பில் ஓங்கி ஒரு குத்து குத்துவேன் நீ என்றால் நான் உன்னோடு நீ போர் செய்ய மாட்டேன் போல நீயும் உன்னுடைய பலம் கொண்ட கரங்களால் என்னை மார்பில் குத்து நானும் தாங்கிவிட்டேன் என்றால் போர் புடி வரை நாம் இருவரும் மோதிக்கொள்ளக்கூடாது அதன்படி ஒப்பந்தம் ஆயிற்று இப்போது அனுமன் விஸ்வரூபம் எடுக்கின்றான் எப்படி இலங்கையிலே சென்று அந்த அசோகனத்தை மற்றவற்றை அளித்தானோ அதுபோல் தன்னுடைய பெரும் உருவமாக மாறிக்கொண்டு தயாராக நிற்கிறான் ராவணன் என்ன செய்தான் என்றால் தன்னுடைய இருபது கரங்களால் ஓங்கி அனுமனுடைய மார்பிலே குத்தினான் சற்றே தான் போய்விட்டான் அனுமன் பிறகு தன்னுடைய பலத்தை எல்லாம் திரட்டி கொண்டு தன்னுடைய இரண்டு கைகளாலும் ராவணனுடைய மார்பில் குத்த அங்கு திக்கயங்கள் அதாவது எட்டு திசைகளை தாங்கி கொண்டிருக்கின்ற யானைகளினுடைய தந்தங்களை மார்பிலே தாங்கியிருந்த அந்த ராவணனுடைய மார்பில் இருந்த தந்தங்களெல்லாம் திக்குக்கொன்றாக பிரித்து கொண்டு போய் அதனால் வாரணம் பொருத மார்பும் வரையிடை எடுத்ததோலும்னு சொல்கிறப்ப இந்த இடத்துல பிரிச்சுட்டு போயிடுச்சு ஆனாலும் ராவணன் என்ன செய்கிறான் ச சற்று மெலிவுற்றேன் இருந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை அந்த பாடலை பாருங்களேன் நான் மெலிவுற்றேன் ஆனாலும் நீ தகுதி தகுதியுள்ளவன்தான் மெலிவு என்பதும் உணர்ந்தேன் என்னை வென்றாய் இனி விரலோய் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் அனுமனை பார்த்து இப்படி சுக்ரீவனும் இலக்குவனும் அனுமனும் ராவணனை வெல்ல முடியவில்லை அது மட்டுமில்லை ராவணன் எத்தகைய தன்மையுடையவன் என்பதை போருக்கு வரும் முன்னே தீர்மானித்தவர்களில் அங்கதனும் ஒருவன் ராமனுடைய தூதுவனாக அங்கதன் செல்கிறான் அப்படி வந்த அங்கதனை பார்த்து வா அங்கதா உன் தந்தை எனக்கு நண்பன் நீ ஏன் ராமனிடத்தில் இருக்கிறாய் என்னிடத்தில் வந்து விடலாமே என்று ராவணன் கூப்பிட்ட போது உன்னிடத்தில் வந்து என்ன செய்ய நீ தவறான முறைகளை கையாளுகிறாய் எனவே நீ ராமனிடம் சரணடைந்து விடு என்று அவன் அவன் சொல்லுகின்றான் அப்போது ராவணனுடைய அந்த உருவத்தையும் பெருமிதத்தையும் பார்த்த அங்க அதன் என்ன நினைத்தான் தெரியுமா இவன் சாதாரண வீரன் இல்லை இவனை வெல்ல வேண்டுமென்றால் ராமன் கையில் இருக்கக்கூடிய வில் ஒன்றினால் தான் வெல்ல முடியும் என்பதை தீர்மானித்தான் கம்பர் அதை அழகாக அந்த பாட்டில் சொல்கிறார் கல்லுண்டு மரமும் உண்டு ஏழை கடல் ஒன்றும் கடந்தேம் என்னும் சொல்லுண்டே இவனை வெல்ல தோற்றும் ஓர் கூற்றம் உண்டே எல்லுண்ட படையை கொண்டால் எதிருண்டே ராமன் கையில் வில் உண்டேல் உண்டு என்று எண்ணி ஆற்றலை வியந்து நின்றான் இப்படி அங்கதனால் பாராட்ட பெற்றவன் மற்ற மூவரால் வெல்ல முடியாதவன் ராமனோடு அவன் செய்கின்ற போர் முறைகள் முதல் நாள் போரிலே தோற்று போகிறான் அதுவும் எல்லாவற்றையும் இழந்து நின்று அவன் நின்றபோது ராமன் நினைத்திருந்தால் கொன்றிருக்க முடியும் ஆனால் கொல்லவில்லை இன்று போய் போருக்கு நாளேவா என்று அனுப்பி வைக்கிறான் அப்போதும் கூட அவன் என்ன செய்தான் என்றால் மீண்டும் போருக்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் செல்லுகிறான் வாரணம் பொருதமாரும் வரையிடை எடுத்ததோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கை விக்கான்னு நம்ம சொன்னாலும் கூட அந்த இடத்திலும் அவனுடைய மனது என்ன நினைத்தது என்றால் இந்த நிலையை பார்க்கிற போது நகவாளே என்று என்றுதான் நான் வருந்தினானாம் மற்றதை பற்றி கவலைப்படவில்லை பிறகு மூன்றாம் நாள் போர் பிறகு நிறைவாக மூலப்பலப்படையோடு வந்து அவன் போர் செய்ய வருகிறான் அன்றைக்கு அவன் மனதிலே ஒன்று தீர்மானித்தானாம் அவன் மார்பில் அவன் அணிந்த கவசம் எது என்று கேட்டால் பிரம்மன் வேள்வியில் இந்திரன் கொடுத்த கவசத்தை மார்பில் அணிந்தான் சிவனுடைய வாளை இடையில் அணிந்தான் பிறகே எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான் புறப்படுகிற போது ஒன்றை சிந்தித்தான் இன்று ஒரு முடிவு தெரியும் ஒன்று சீதை தன்னுடைய வயிற்றில் அழு அடித்து கொண்ட அல்லது மண்டோதரி அழுவாள் என்று சொல்லிக்கொண்டுதான் போனானாம் அந்த போர் நிகழ்ந்த காட்சியை பார்த்தால் அத்தனை கடுமையாக இருக்கும் ராமன் போர் செய்ய வருகிற போது தேர் இல்லை அப்போது இந்திரன் தேரை அனுப்பி வைத்தான் ஒரு தேரோட்டி வந்திருந்து ராமனை ஏற்றி கொண்டு அந்த ப படை செலுத்த சென்றான் யுத்தம் அவ்வளவு கடுமையாக நடந்தது கடைசியில் ராவணனை வீழ்த்துவதற்கு ராமன் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கின்றன நாராயண நாராயணாஸ்திரத்தையும் பிரம்மாஸ்திரத்தையும் கூட பயன்படுத்துகின்ற அளவிற்கு ராமன் முனைகின்றார் என்று சொன்னால் அவருடைய தெய்வ ஆற்றலும் அங்கு துணையிருந்ததோ என்று நமக்கு தோன்றுகிறது ஏனென்றால் ராவணனுடைய தலைகளை அறுக்க அறுக்க அவை தோன்றிக்கொண்டே இருக்கின்றன கரங்களை வெட்டி வீழ்த்த வீழ்த்த அந்த கரங்களை எடுத்துக்கொண்டு அவன் என்ன செய்கிறான் அந்த தேரோட்டிகளை மற்றவர்களை அடித்து வீழ்த்துகிறான் அப்படி இருந்த நேரத்தில் தான் அவனை வீழ்த்துவதற்கு பிரம்மாஸ்திரத்தின் மூலமாக ராமன் வீழ்த்துகின்றான் என்றால் ராமனால் மட்டுமே வீழ்த்தப்படக்கூடிய பெருமையை உடையவனாக இருந்தவன் ராவணனும் அவன் தம்பி கும்பகர்ணனும் தான் ராவணன் ராமனிடத்தில் போர் செய்வது போது கூட எப்படி யோசித்தான் தெரியுமா நாம் வீழப்போவது உறுதி ஆனால் நாம் எப்படி போகிறோம் தெரியுமா என்று தன்னைத்தானே அவன் சொல்லிக்கொள்கின்ற அந்த வார்த்தை நாசமந்து உற்ற போதும் நல்லதொரு ஒரு பகையை பெற்றேன் என்றவன் அவன் கூறுகிற வார்த்தை ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது இப்படியாக வீரம் என்று வருகிற போது ராவணன் மூவுலகையும் வென்றவன் தேவர்களை ஜெயித்தவன் தேவாதி தேவர்களை வென்றவன் மற்றவரால் வெல்லப்படாதவன் வீடனை வீழ்த்த வேண்டுமென்று அவன் வேலினை எறிந்தபோது கூட தங்களிடத்தில் அடைக்கலமாக வந்த வீடனை காக்க வேண்டும் என்பதற்காக அவனை விலக்கிவிட்டு இலக்குவன் ஓடிவந்து அதனை ஏற்றுக்கொள்கிறான் இவற்றெல்லாம் பார்க்கின்றோம் ஆக யாரையும் வீழ்த்தக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருந்தது தோற்றது ராமனிடத்தில் மட்டும்தான் அதற்கான காரணம் என்ன நண்டு அதனுடைய குஞ்சு பொறிக்கும் காலத்தில் அதனாலேயே இறந்து போகுமா மூங்கில் பக்கத்திலே அதனுடைய இளங்கன்று வந்தால் பெரிய மூங்கிலை வெட்டி விடுவார்களாம் வாழைக்கும் அதுபோன்ற குணம் குணமுண்டாம் சிப்பி இருக்கு முத்து வந்தவுடன் அதை பிளந்து அதை எடுத்து அதனுடைய உயிரை போக்கி விடுவார்களாம் இப்படி அதற்குள்ளே தோன்றியதை அதனை அழிப்பதைப் போல இராவணனோடு உடன் பிறந்த அவன் அழிவுக்கு காரணமானால் என்ற நாம் ஒரு செய்தியை பார்க்கிறோம் நண்டு சிப்பி வேய் கதலி நண்டு சிப்பி வேய் மூங்கில் கதலி வாழை நாசமுருங்காலத்து கொண்ட கருவே அதனை அழிக்கும் அதுக்கு உதாரணம் சொல்கிற போது போதம் தனம் கல்வி போன்ற வரும் காலத்து அயல் மாதர் மேல் வைத்த மனம் இந்த பாடலில் எத்தனை செல்வம் பெற்றிருந்தாலும் கல்வி பெற்றிருந்தாலும் மாற்றான் மனைவி மீது காமங் கொண்டால் உடன் இருப்பவர்களே அவனை அழித்து விடுவார்கள் என்பதை இந்த பாடல் மூலமாக அறிந்து கொள்கிறோம் இந்த பாடலில் நாம் இங்கே சொல்வதற்கான காரணம் என்ன என்று கேட்டால் ராவணன் உண்மையிலேயே இலங்கையை ஆண்டு கொண்டிருந்த போது இரண்டு பேரிடத்தில் மட்டுமே தோற்றான் ஒருவன் கார்த்தி வீரர்ச்சுனன் இன்னொருவன் வாலி மற்றவரிடத்தில் அவன் தோற்றதில்லை வாலி இடத்தில் பிறகு நட்பு கொண்டிருந்தான் அப்படிப்பட்டவனுக்கு வீழ்ச்சி ஆள் மூலமாக வந்தது என்றால் அரசவையிலே அமர்ந்திருக்கிறான் அப்போது ஒரு அவலம் ஏற்படுவது போல அவனுடைய தங்கை சூர்பனகை வருகிறாள் மூக்கு முகம் சிதைந்த மார்பகங்கள் என்று அவள் வந்து நின்ற கோலத்தை பார்த்து அத்தனை பேரும் நடுங்கி போய்விடுகிறார்கள் ராவணனே அயர்ந்து போகிறான் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டதோடு மட்டுமில்லாமல் அடுத்த ஒரு கேள்வி கேட்டான் என்ன நிகழ்ந்தது யாரால் நிகழ்ந்தது நீ என்ன செய்தாய் என்ற மூன்று வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் இவள் நிகழ்ந்ததை கூறுகிறாள் யாரால் நிகழ்ந்தது என்று சொன்னபோது மானுடர்கள் என்று சொல்கிறாள் மானுடரா என்று வியப்புடன் கேட்கிறான் ராவணன் கேட்டுவிட்டு சரி நம்முடைய சகோதரர்கள் கர தூடனர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்ல அவர்களையும் அந்த மானுடர்கள் வீழ்த்து விட்டார்கள் என்று சொன்னவுடன் அயர்ந்து போகிறான் ராவணன் அப்போதுதான் மூன்றாவதாக ஒரு கேள்வியை கேட்டான் இவ்வாறு நிகழ்வதற்கு நீ என்ன செய்தாய் இதுவரை நமக்கு ராவணன் மீது மதிப்பு தான் இருக்கிறது இந்த இடம் வரை ராவணன் விசாரிக்கும் போது ஒரு செய்தி நிகழ்ந்ததற்கான காரணத்தை கேட்டுவிட்டு நீ என்ன செய்தாய் என்று கேட்டவுடன் அப்போது தன் அண்ணனின் பலவீனம் என்ன என்பதை அங்கு அவள் கவனித்து வைத்திருந்தவள் ஆதலால் அதனை பயன்படுத்துகின்றார் திருவள்ளுவர் சொல்வார் ஒரு அரசன் தன்னுடைய பலவீனத்தை தன்னுடைய எதிரிகளுக்கு தெரியுமாறு காட்டிக் கொள்ளக்கூடாதாம் அப்படி காட்டிக்கொண்டால் அந்த பலவீனத்தை வைத்து அவனை வீழ்த்துவார்களாம் இங்கே சொற்பனகை அந்த பலவீனத்தை புரிந்து கொண்டு சரியான வார்த்தையை பயன்படுத்துகின்றாள் அங்கே மிக அழகிய பெண் ஒருத்தி இருந்தால் அவளை உனக்கு சொந்தமாக்குவதற்காக நான் சிறையெடுக்க சென்றேன் அப்போது என்னை அவர்கள் வீழ்த்தினார்கள் என்னை அவர்கள் இந்த மானபங்கம் செய்தார்கள் இப்போது இதுவரை ராமன் இலக்குவன் கரதூடனர்கள் என்ற ஆண்கள் வரிசையான செய்திகளை கேட்டுக்கொண்டு வந்த ராவணன் சீதை என்ற ஒரு பெண் பாத்திரம் வந்தவுடன் சற்று மயங்கி நிற்கிறான் யார் அவள் பேரழகியா என்பதைப் போல கேள்வி கேட்டான் உடனே இவள் என்ன செய்தாள் என்றால் சீதையினுடைய அங்கங்களையெல்லாம் வர்ணிக்கத் தொடங்கி அந்த சீதை இருப்பதனால் அல்லவோ ராமன் தனக்கு கிடைக்காமல் இருக்கிறான் என்ற உள்நோக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய சகோதரர்களை அழித்த வல்லமையுள்ளவன் ராமன் என்று தெரிந்திருந்தும் கூட ராவணனும் அழியட்டும் என்று அவள் எண்ணியிருப்பாள் போலும் காரணம் என்ன என்றால் ஒரு யுத்தகலத்தில் சூர்பனகையினுடைய கணவன் இறப்பிற்கு தான் காரணம் என்ற எண்ணம் சூர்பனையினுடைய மனதில் இருந்ததாம் இவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ராவணனை பழிவாங்கும் நேரம் சீதையை பிரிப்பதற்கான நேரம் ராமனை அடைவதற்கான நேரம் என்று அத்தனை சூழ்ச்சி வலைகளையும் ஒன்றாக பின்னி அவளை எடுத்து வருவதற்காக சென்றபோதுதான் இப்படி ஏற்பட்டது உடனே ராவணன் ஏனைய எல்லாவற்றையும் மறந்தான் தம்பிமார் இறந்ததை மறந்தான் மற்ற செயல்களை மறந்தான் தான் அரசன் என்பதை மறந்தான் அந்த பெண்ணை பற்றி கேட்கத் தொடங்கினான் உருவளி தோற்றம் என்றொரு பகுதி அந்த தோற்றம் பற்றி சொல்கிற போது அவள் நினைப்பிலேயே இருந்த நன்றாக நினைத்து கொள்ளுங்கள் ராவணன் சீதையை முன்பு பார்த்ததில்லை சுற்பனைமையை மட்டுமே பார்த்திருக்கிறாள் இவன் காணாத பொருளை அவள் கண்டவள் ஆதலால் இவன் இன்னும் உருகுமாறு அவள் வியந்து சொல்லுகிறாள் இன்னும் சொல்வதாக இருந்தால் மிக உயர் சொல்லுகிறாள் இவை இந்த நிகழ்வு நடந்த உடனே ராவணன் ஏன் போர் எழவில்லை என்கின்ற கோபமும் சூர்பிடுகைக்கு இருந்ததாம் சில நாட்கள் கழித்து சூர்படுகை வரவழித்த ராவணன் கேட்டானாம் ஒரு வெற்றிடத்தை காட்டி இதுதான் அந்த சீதையா என்று கேட்டாலாம் உடனே சூர்படகை சிரித்து விட்டாளாம் ஐயோ அது ராமன் அல்லவா அவனை போய் சீதை என்கிறாயே என்று சொன்னவுடன் சுற்றி இருப்பவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை அங்கு ராமனும் இல்லை இல்லை வெற்றிடத்தில் ராவணனுக்கு அந்த இடம் சீதையாக தோன்ற சூர்படகைக்கு அது ராமனாக தோன்றுகிறதென்றால் அண்ணனும் தங்கையும் எத்தகைய காம மயக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்கிறோம் சரி இனி இவள் மீது கொண்ட காமமே இவனுடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணமாக இருந்தது அவள் அயலானுடைய மனைவி என்பது தெரிந்தும் கூட அவன் அந்த முயற்சியில் இறங்குகிறான் அடுத்ததாக முதல் படி இவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் மாற்றான் மனைவி மீது கொண்ட காமம் சரி அடுத்தது என்ன மற்றவர்கள் கூறுகின்ற நல்ல யோசனைகளை ஒருபோதும் கேட்காத மனமுடையவனாக இருந்தான் மு முதலியும் முர்க்கனும் கொண்டது விடாது என்ற பழமொழிக்கு ஏற்ப யார் மூலமாக சென்று அவளை கொண்டு வர வேண்டும் என்பதை யோசித்து பார்த்து தன்னுடைய மாமனாக மாரிசன் இடத்தில் செல்கிறான் மாரிசன் தாடகையினுடைய மகன் மாரிசன் இடத்தில் சென்று இப்படி சீதையை தூக்கி வர வேண்டும் என்று சொன்னவுடன் மாரிசன் முதல் அறிவுரை சொன்னவன் மாரிசன் தான் வேண்டாம் என் தாயையும் தமையனையும் கொன்ற அம்பு அவனிடத்தில் இருக்கிறது அவன் ஆற்றலை நான் அறிவேன் வேண்டாம் நீ விட்டுவிடு ராவணன் கேட்கவில்லை அடுத்தது மாரிசன் கேட்டான் உனக்குத்தான் எல்லா வல்லமையும் உண்டே நீயே சென்று சீதையை தூக்கி வரலாமே போரிட்டே ராமனை வீழ்த்தலாமே என்றவுடன் ராவணன் சிரித்தானாம் மாமா நீ மடையனாக இருக்கிறாயே போர்க்களத்துக்கு நான் சென்றால் ராமனோடு சண்டையிடுவேன் ராமனை வீழ்த்துவேன் அவன் தம்பியையும் வீழ்த்துவேன் அது தாங்காமல் அவளும் இறந்து போவாள் அவள் இறந்து போனால் நானும் இறந்து போவேன் ஆகவே நான் என்ன செய்கிறேன் நான் போருக்கு போவதில் எனக்கு அச்சம் ஒன்றுமில்லை அவள் உயிரோடு எனக்கு வேண்டும் என்பதால் தான் உன்னை மானாக போச்சொல்கிறேன் என்று அந்த இடத்துல சொல்கிறான் சொன்னதோடு மட்டுமில்லாமல் அவன் மான் வடிவிலே போய் கூட மாறுவ இடத்தில் சென்று கணவன் மா கணவன் இல்லாத நேரத்தில் இலக்குவன் இல்லாத நேரத்தில் தம்பியாகி இலக்குவன் இல்லாத நேரத்தில் தான் தூக்கி வருகிறான் இப்போதே நமக்கு ராவணன் மீது ஒரு வகையான கோபம் ஏற்படுகிறது இவன் வீரனாக இருந்தால் போர் செய்தல்லவா அவளை தூக்கி வந்திருக்க வேண்டும் தூக்கி வரவில்லை சரி அடுத்தது அவனுடைய பெருமையை பற்றி சொல்லுகிற போது அவன் ஊடற்காலத்திலும் யாரையும் வணங்காதவன் என்ற பெருமையுடையவன் என்று நாம் பார்த்தோம் ஆனால் அத்தகைய பெருமையுடையவன் சீதையினுடைய கால்களிலே மூன்று முறை வீழ்ந்து வழங்குகிறான் தரையோடு தரையாக விழுந்து வழங்கு என்னை ஏற்றுக்கொள் என்னை ஏற்றுக்கொள் அதிலும் அவன் அசோகவனத்தில் இரண்டு முறை நெடுஞ்சான் கடையாக விழுகிறான் இத்தனைக்கும் அவனோடு யாரெல்லாம் வருகிறார்கள் ரம்பா ஊர்வசி மேனகை திலோத்துமை எல்லோரும் உடன் வருகிறார்கள் அத்தனை பேர் உடன் வந்த போதும் கூட தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு சென்று அவருடைய கால்களிலே விழுந்து என்றால் இந்த இடத்திலும் ராவணன் மீது நமக்கு சற்றே என்ன இது இவனுடைய வீரம் என்ன ஆயிற்று என்று ஒரு யோசனை ஏற்படுகிறது அடுத்ததாக சீதையை எப்படியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கவர வேண்டும் என்பதற்காக மாயா சனகன் என்கின்றவனை உருவாக்கி அந்த சனகனை அவளுடைய கண்ணுக்கு எதிரே அதாவது சீதையினுடைய தகப்பனை உருவாக்கி அவன் கண்ணுக்கு எதிரே கொள்வதற்கான முயற்சி செய்கின்றாள் அந்த சடகனும் மாயா சனகனாதலால் மகளே நீ இவனை ஏற்றுக்கொள் என்று சொன்னவுடன் நீ என் தந்தையே இல்லை என்று அவள் கண்டுபிடித்து விடுகிறாள் அப்போது சீதையை வெட்டி வீழ்த்து விடலாமா என்று நினைத்தவன் தன்னுடைய தம்பியாகிய கும்பகரண என்ற செய்தியை கேட்டவுடன் அங்கேயே விட்டுவிட்டு செல்கிறான் இப்போது வீழ்ந்து வணங்குகின்ற செயலால் இவன் நம்முடைய மனசிம்மாசனத்திலிருந்து இறங்குகிறான் முதலில் தங்கையின் சொல்லால் தீய சொல்லால் அழிவுற்றான் அடுத்தது மாரீசனுடைய சொல் எடுபடவில்லை மந்திர ஆலோசனை சபை கூடுகிறது மந்திர ஆலோசனை சபை எப்போது கூட்டுவார்கள் என்றால் முக்கியமான நேரங்களில் மட்டுமே மந்திர ஆலோசனை சபை கூட்டப்படும் அப்போது மந்திர ஆலோசனை சபை கூட்டப்படுகிற போது அதிலே சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் விடுபட்டவா எப்போது இலங்கையை அனுமன் அழித்து எல்லோரையும் வீழ்த்தி தன்னுடைய மகனாகிய ஒரு குமாரனை கொன்றபோது சபையை கூட்டுகின்றான் அப்போது மாலியவான் என்கின்ற இவனுடைய மூத்தோன் வயது முதிர்ந்தவன் நல்ல அறிவுரைகளை சொன்னான் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல மூன்று முறை இல்லை நான்கு முறை ஐந்து முறை சொல்லுகிறான் அந்த ஐந்து முறையும் அவன் கேட்டானா ஐந்து முறையும் கேட்கவில்லை பிறர் சொல்லை கேட்காத ஒரு செயல்பாடும் காமமும் இன்னும் கொடிய செயல்களும் அவனை வீழ்த்தினான் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் உடன்பிறந்தோர் சொன்ன நல்ல வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை கேட்டு அவன் திருந்தினானா என்றால் இல்லை அதிலும் குறிப்பாக வீடண்ணன் நல்ல வார்த்தைகள் சொன்னபோதெல்லாம் எப்படி கோவித்தான் தெரியுமா நீ என்னிடத்திலிருந்து விலகி ராமனிடத்தில் சென்று அவனோடு சேர்ந்து கொண்டு ராமன் என்னை வீழ்த்திய பிறகு இந்த ந நகரத்து சொத்துக்களை அனுபவிக்க பார்க்கிறாய் இவையெல்லாம் ராவணனுக்கு உள்ளே தோன்றுகின்றன என்று சொல்லதோடு மட்டுமில்லை என்னை எப்படி மற்றவர்கள் வீழ்த்த முடியும் கேவலம் குரங்கும் மனிதர்களுமா வீழ்த்த முடியும் என்று அவன் கேட்டபோது வீடனன் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள் அதுதான் ராமாயணத்தினுடைய பெருமைக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அண்ணா வரங்கள் பெற்றாய் வரங்கள் பெற்றாய் என்று சொல்கிறாயே உன்னை காட்டிலும் வரங்கள் பெற்ற முன்னோர்கள் யாரும் வீழ்ந்ததை நீ பார்த்ததில்லையா என்று இரணிய கசிபினுடைய கதையை நரசிம்மோதாரத்தின் மூலமாக சொல்லி பிரகலாதனுக்காக பூனை பிளந்து கொண்டு எப்பெருமான் வெளியேறிய அந்த காட்சியை கதையை அந்த இடத்துல சொல்லுகிறார் இராமாயணத்தில் இந்த கதை சொல்லப்பட்டதனுடைய காரணமே ராமனுடைய புகழை தெய்வீக நிலைக்கு உயர்த்தி காட்டுவதற்காக என்று நல்லறிஞர்கள் கருதுகிறார்கள் இந்த கதையை கேட்ட பிறகு கூட எத்தனையோ வரங்கள் பெற்றிருந்த இரணயகசிப்பு இறந்து போனானே அது உனக்கு மறக்கந்து போனதா என்று சொல்ல இனிமேலும் நீ இங்கிருந்தால் நான் உன்னை வீழ்த்துவேன் நீயும் உன்னுடைய தம்பிமாரும் என்ன செய்கிறீர்கள் என்றால் உன்னுடைய அண்ணன்மார்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் எனக்கு அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் மானுடர் இருவரை வணங்கி மற்றும் கூனுடை குரங்கை கும்பிட்டு வாழ்தல் ஊனுடை உம்பிக்கும் உனக்குமே கடன் யானது முடிக்கால் எழுதி அதே அதேபோல வீடனன் போய்விட்டான் கும்பகர்ணன் உறங்கப் போய்விட்டான் சரி யுத்தம் ஆரம்பமாகிறது முதல் நாள் பொருளே அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டு வருகிறான் அப்போது கூட வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும் என்றெல்லாம் அவன் நினைக்கல சாணகி நகுவல் என்று நாணத்தால் சாம்புகின்றான் தம் மனைவி மக்கள் சுற்றத்தார் தேவலோகத்து இந்திரன் இவங்கெல்லாம் தன்னை பற்றி தோத்துட்டு வர்றானேன்னு சொல்லி கவ சிரிப்பாங்கன்னு நினைக்கலையா தான் தூக்கிட்டு வந்து வச்சுருக்க பெண்ணு இதை கேள்விப்பட்டு சிரிப்பாளே நினச்சி தான் கவலைப்பட்டானா அப்போ அவனுடைய மனம் எப்படி இருக்கிறது பாருங்கள் இதற்கு மேலும் ஒரு வார்த்தை சொல்வதாக இருந்தால் மகனாகி இந்திரசித்தன் இந்திரனை வென்றவன் ஆற்றல் மிகுந்தவன் மேகநாதன் என்று பெயர் கொண்டவன் அத்தகைய பெருமை மிகுந்தவன் யுத்தகலத்தில் சென்று போரிட்டு யா வெல்ல முடியாத சூழல் வந்தபோது ஒரு முறை வென்றுவிட்டு வருகிறான் நாகபாச படலத்தை அனுப்பிவிட்டு வருகிறான் எல்லோரும் விழுந்து விட்டார்கள் என்று மறுமுறை மிகுந்த காயத்தோடு வந்து தந்தையே நான் இறக்கப்போவது உறுதி நான் இறந்துவிட்டால் நீங்கள் சீதியை விட்டு விடுங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறான் கேட்கவில்லை பிறகு அவன் போர்க்களத்தில் இறந்தான் என்பதை கேட்டவுடன் மனம் வருந்தி கதறி அழுகிறான் கதறி அழுகிற போது என்ன சொல்லி எழுதான் நீயல்லவோ எனக்கு நெருப்பு வைக்க வேண்டும் நான் உனக்கு நெருப்பு வைக்கும் நிலை வந்ததே என்று உணர்கிறான் சினத்தோடு குற்றம் முற்றி இந்திரன் செல்வம் மேவி நினத்ததை முடிக்க வல்லேன் நேரிலை ஒருத்தி நீரால் எனக்கு நீ செய்யத்தக்க செயலாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்யலுற்றேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அதுக்காக அவன் மருந்தலை கும்பகர்ணன் எழுந்து வந்து கேட்டான் இன்னமும் நீ வந்து சீதையை விடலையா திட்டி விடமின்னும் கற்பு அப்படிங்கிறான் திட்டி விடம்னா பாம்பு கண்ணில் பார்த்தாலே போதுமா அப்படி விஷம் பாயிற மாதிரி இருக்குமா அது அப்படிப்பட்ட சீதையை விடலையான்னு கேட்குறான் விடலை நீ தான் போருக்கு போகணும் போகிறப்ப சொல்லிட்டு போகிறான் விதி பிடர் பிடித்து உந்தன்றது இப்போ என்னை விதி போகுது அனுப்புது நான் போகிறேன் திரும்பி வர மாட்டேன் ஆனால் அப்போவாது நீ நல்லா இருக்கணும் தம்பி சொல்ல கேட்கலை இன்னொரு தம்பி சொல்ல கேட்கலை மகன் சொல்ல கேட்கலை ஏன் மனைவி மண்டோதரி வாயை திறக்கலைங்க ஆனால் அக்ககுமாரனுடைய தாயாகிய ராவணன் ரெண்டாவது மனைவி ஆகிய மாலை அவள் வருந்துகிற போது ராவணனை தான் பேசுகிறா அப்போதும் கூட அவன் வந்து பேசாமல் இருக்கிறான் எல்லாராலும் இகழப்படுகிறான் நல்லுறையில் ஏற்க இருக்கிறான் போர்க்களத்தில் அவனோடு போர் செய்கின்ற காலத்தில் எத்தனையோ பேரை அவன் எதிர்த்தாலும் கூட ராமனுடைய வீரத்தை பார்த்தவுடன் இவன் யார் இவன் சிவனா பிரம்மனா இல்லை அதற்கு மேலா என்று அவன் வியப்பதாக கம்பரூர் பாடலை காட்டுகிறான் சிவனோ அல்லன் நான் முகன் அல்லன் திருமாலாம் அவனோ அல்லன் மெய் வரமெல்லாம் அடுகின்றான் தவனோ என்னில் செய்து முடிக்கும் தரன் அல்லன் இவனோதான் வேத முதற்காரணன் என்பான் அதே போல அவனுடைய கடைசி அந்த மூலபலப்படை அழிந்த பிறகு ராமனுடைய அம்பில் அவன் வீழ்ந்து கிடக்கிறான் அப்படி அவன் வீழ்ந்து கிடக்கிற போது அவன் எப்படி வீழ்ந்து கிடந்தான் என்பதை சொல்லுகிற அந்த காட்சி நம்முடைய மனதை உருக்குகிறது வெள்ளறுக்கம் சடைமுடியன் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கு இடமின்றி உயிரருக்கு இடம் நாடி இழைத்தவாரோ கள்ளிற்கும் மணல் கூந்தல் சாலையை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உடற்புகுந்து தடவியதோ ஒரு ஒருவன் வாழி யார் பா சொல்கிறா மண்டோதரி ஒரே அம்பலதானப்பா நீ வந்து வாலியை வீழ்த்தினேன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஒரே அம்பில் தானே எல்லாத்தையும் கொள்ளுவேன் ஆனால் என் கணவனை மட்டும் ஏன் இத்தனை அம்புல போட்டு அடிச்சு ஏன் தெரியுமா கொண்டிருக்க இவனுடைய மனசுக்குள்ளே எங்கேயாவது சீதையினுடைய எண்ணெய் இருக்குமோங்கிறத உன் அம்பு தேடிச்சா வெள்ளறுக்கம் சடைமுடியன்னா சுவருமான் வெள்ளறுக்கம் சடைமுடியன் வெறுப்புன்னா மலை அந்த மலையவே தூக்குனான் என் கணவன் அப்படிப்பட்டனுடைய உடம்புல எள்ளு இருக்கு இடமின்றி பாருங்கள் இந்த இடத்துல துவர உளுந்தல்லாம் சொல்லலை ஏன் ஏந்திரிமா இல்லை இறுதி காரியத்துக்கு எழுதாம வச்சு நம்ம செய்வோம் பிதிர்காரியங்கள் செய்கிற போது அந்த ஓமை எங்களுக்குள்ளே போடுறார் கல்லிருக்கும் மலர் கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வாலி வருந்த அழுதா அவன் இறந்து போது சுத வந்து பார்த்துட்டு அவனுடைய புதுகுளை காயம் இருக்கும்னு சொல்லி ராமன் சங்கடப்பட்டப்ப உடனே வீடரன் சொன்னான் இல்லை இல்லை இது வந்து அனுமன் அந்த போர்க்களத்தில் மார்பிளை போது அந்த யானைகளுடைய தந்தங்கள் பிச்சுக்கிட்டு போச்சு அதனால தான் அவனுக்கு காயம் என் தன் தனையன் வந்து புறமுது காட்டாதவன் என்று அழுது நின்றான் எல்லோரும் அழுது நின்றார்கள் அப்போது அவனுடைய அந்த முகங்கள் எப்படி பொழிந்து நின்றன என்று கம்பர் சொல்கிற அந்த வார்த்தையை பாருங்கள் வெம்மடங்கள் வெகுண்டனைய சினமடங்க மணமடங்க வினயம் வீய தேமடங்க பொருதடக்கை செயலடங்க மயலடங்க ஆற்றல் தேய தம்மடங்கு முனிவரையும் தலையடங்கா நிலையடங்க சாய்த்த நாளின் மும்மடங்கு பொழிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் அம்மா மும்மடங்கு பொழிந்தனங்கிற வீரத்தோடு இருக்கின்ற அவன் எல்லா வகையிலும் வெற்றி பெற்ற அவன் தன்னிடத்தில் இருந்த ஒரு குறையால் ஆயலான் மனைவி மிகுந்து கொண்ட காமத்தால் அவன் வீழ்ந்ததும் அந்த வீழ்ச்சியின் காரணமாக தங்கையின் சூழ்ச்சியும் காமத்தின் வீழ்ச்சியும் அவளை வ விழுந்து வணங்குகின்ற தோற்றமும் கணவனில்லாத போது அழைத்து வந்த அந்த செயல்பாடுகளும் எத்தனையோ பேர் சொன்ன அறிவுரைகளை அவன் கேட்காமல் இருந்ததுமாகத்தான் அவன் வீழ்ந்து போகிறானே தவிர உண்மையில் ராவணன் வீரம் மிகுந்தவன் தன்னுடைய மக்களுக்கு குறையேதுமில்லாமல் ஆட்சி செய்தவன் வல்லமையுள்ளவன் எத்தனையோ பெருமைகளை தான் இங்கே சொல்லப்படுகிற செய்தி என்ன இராமாயணத்தினுடைய கருத்து என்ன அறம் வெல்லும் பாவம் தோற்கும் இந்த அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்கின்ற செய்தியை பல்வேறு இடங்களில் பல்வேறு பாத்திரங்கள் மூலமாக கம்மன் சொல்லுகின்றான் அதிலும் நாகபாச படலத்தில் வீழ்ந்தவர்களும் மற்றவர்களும் சஞ்சீவி மலையால் உயிர் திறந்த போது அறக்கர்களே சொன்னார்களாம் தர்மத்தின் வடிவாகிய அனுமன் ராமனோடு இருக்கும் வரை தர்மம் ஒருபோதும் தோற்காது எனவே யுத்தம் என்பது ராமனுக்கும் ராவணனுக்கும் என்பதைக் காட்டிலும் அறத்திற்கும் பாவத்திற்குமான யுத்தம் பாவம் தோற்றது அறம் வென்றது என்று நாம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பாவம் தோற்பதற்கும் காரணமாக இருந்தது அந்த வீரனின் மனநிலையில் ஏற்பட்ட மாற்றம்தான் எனவே இராவணனுடைய அந்த வீரத்தையோ அவனுடைய சிறப்பையோ அவனுடைய புகழையோ அவனுடைய துறை தரத்தையோ நாம் குறைத்து படைப்பிட முடியாது இருந்தாலும் எத்தனை உயர்ந்தவர்களாக இருந்தாலும் காமத்தை அடக்காவிட்டால் மணிமேகலை காப்பியத்தில் நற்றவ உணர்விலல் வர்ண காப்பிலல் பொருள் விளையாட்டி என்று இகழ்ந்தனனாகி நயந்தோன் என்னாது புதுவோன் பின்றை போனது என் நஞ்சம் இதுவோ அண்ணாய் காமத்து இயற்கை மணிமேகலை உதயகுமாரன் தன்னை இகழ்ந்துவிட்டு போனபோது ஒரு வார்த்தை சொல்லுகிறார் காமத்தின் இயல்பு இதுதானோ என்று அவள் கேட்கின்றாள் என்று சொன்னால் அப்படி காமத்தின் இயல்பறிந்து அந்த பெண் பிள்ளை அதை அடக்கிக் கொள்ளுகிறாள் என்றால் இந்த ஆண்மகனால் அடக்க முடியவில்லை என்கின்ற நிலை வருகிற போது அவன் வீழ்வது உறுதி என்பதை அறிந்தும் கூட விழுந்தான் என்ற இரக்கம் ஏற்படுகிறது இருந்தாலும் அறவழியில் நிற்காத எவருக்கும் வீழ்ச்சி உண்டு என்பதை ராவணன் கதை மூலம் அறிகின்றோம் அரிய வீரன் ராவணன் தன் தவறால் குறையால் நேயத்தலால் நயத்தலால் அன்றி அவன் வீரத்தால் வேளவில்லை ராவணன் எக்காலத்திலும் நின்று கொண்டிருப்பான் தன்னுடைய தவத்தால் திறத்தால் அதனால்தான் திருஞான சம்பந்தரும் தன்னுடைய பாடல்களில் புகழ்கின்றார் திருநாவுக்கரசரும் புகழ்கின்றார் சைவ அடியார்களெல்லாம் போற்றுகிறார்கள் என்றால் அவனுடைய புகழை போற்றுகின்றார்கள் அவனுடைய பிழையை போற்றவில்லை அறம் வெல்லும் பாவம் தோற்கும் இதுவே ராவணன் வாழ்க்கை அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்